என்ன அன்னை சமையல் குறிப்பு சேனலில் வாழைத்தண்டு கூட்டு பாசிப்பருப்பு தோல் பாசிப்பருப்பு போட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். வாழைத்தண்டு ஒன்று தண்ணியில் நறுக்கி கள்ளித்தண்ணியில் நறுக்கி வச்சுருக்கேன். தோல் பாசிப்பருப்பு அது ஒரு டம்ளர், அதோட அரை டம்ளர் சாதா பாசிப்பருப்பு ரெண்டையுமே வேக வச்சு வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு மூடி, கொத்தமல்லி தழை, வெங்காயம் இஞ்சி பூண்டு தட்டி கீழே இறக்க போகிறப்ப தான் போடணும். அதை பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் வச்சுருக்கேன். தாளிக்க போகிறேன். எண்ணெய் ரெண்டு கரண்டி, அதுக்கு எண்ணெய் நிறையா ஊற்ற வேண்டியதில்லை. எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு பருப்பு ஜீரகம் உளுத்தம் பருப்பு ஜீரகம் அது நல்லா பொன்னிறமாக வந்துருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு ரெண்டு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன். போட்டு அது மறந்து இந்த வாழைத்தண்டை எடுத்து போட்டேன். தண்ணி இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சி அப்படியே போட்டேன். வாழைத்தண்டை தண்ணியிலேருந்து பிழிஞ்சி போட்டேன். இப்போ வதக்கி மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் மாதிரி வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பை போட்டு தேங்காய் போட்டு இறக்கிக்கிறேன். இந்த வேகத்தை மூடி கலையை விட்டு மூடி வச்சிடுறேன். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, அதுவே தண்ணி விடும். அதனால் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, அதே தண்ணி விடும். இப்போ மூடி வச்சிடுறேன். சிம்மில் வச்சு விட்டேன், மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் எடுத்து வெந்ததுக்கப்புறம் பருப்பு தேங்காய் போட்டுக்கணும். இப்போ வாழைத்தண்டு வெந்துருச்சான்னு பார்ப்போம். அப்புறம் அதுவே தண்ணி விட்டுருக்கு பார்த்தேன், நல்லா வெந்துருச்சு. வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பை போட்டுருக்கேன். இந்த பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். தோல் பாசிப்பருப்பு இந்த பாசிப்பருப்பு ரெண்டுமே அதுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம். அப்புறம் பருப்பு தண்டு நல்லா கலந்தாச்சு. நல்லா இப்போ வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு கொத்தமல்லி தழையும் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி கூட்டுங்கிறதால கொஞ்சம் தண்ணி ஒரு கை சும்மா ஒரு கை ஊற்றிக்கலாம். தண்ணி கூட்டுங்கிறதால பொரியல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். கூட்டுங்கிறதால கொஞ்சம் தண்ணி விட்டு அவ்வளோதான். தேங்காய் போட்டுருவேன். தேங்காய் ஒரு மூடி தேங்காய் திருவுனதை போட்டேன். அவ்வளோதான் வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனமாக கம்ம கமான் இருக்கு. ஸ்ரீ அன்னை சமையல் குறிப்பு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர்